ஜேஆர்டிவி நேர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நேர்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது மல்லி மசால் தோசை. மல்லி மசால் தோசை அப்படிங்கிறது இதுன்னு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு, மல்லி மசால் தோசைனா என்ன அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலாக மசால் தோசைங்கிறது நம்ம பொதுவாக அந்த மசாலாலாம் உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணி நமக்கு மடித்து கொடுப்பாங்க இல்லையா. ஆனால் இதை சின்ன ட்விஸ்ட் கொடுத்து அது ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணி அது தடவி நம்ம பண்ண போகிறோம். இப்போ முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தோசை மாவு 2 கப், சட்னி செய்வதற்கு கொத்தமல்லி தழை 1/2 கட்டு, சின்ன வெங்காயம் தோல் உரித்தது 5 அல்லது 6, பூண்டு தோல் உரித்தது 4 பற்கள் சிறியதாக, பச்சை மிளகாய் 3, புளி சிறிய உருண்டை, தேங்காய் துருவல் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 1 டீஸ்பூன். மசாலா செய்வதற்கு உருளைக்கிழங்கு 3 வேக வைத்து தோல் உரித்து கொள்ளவும், வெங்காயம் 1 தோல் உரித்து சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், இஞ்சி 1 அங்குல துண்டு தோல் நீக்கி பொடியாக நறுக்கி கொள்ளவும், முந்திரி பருப்பு சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் தேவைக்கேற்ப. இப்போ இந்த மல்லி மசால் தோசைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இது முதல்ல அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணணும். அந்த சட்னிக்கு நம்ம ஏற்கனவே எல்லா பொருளும் பார்த்தோம், அதில் கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் தேங்காய், புளி எல்லாம். இப்போ இந்த பூண்டு வாசனை இதில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் விருப்பம் இல்லாதவங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ பூண்டா எனக்கு பூண்டு பிடிக்காதும்பாங்க. அந்த பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க அந்த பூண்டு தவிர்த்துடுங்க, வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது ஆக்சுவலாக அந்த பூண்டும் வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை பூண்டு இல்லாமல் வெங்காயம் மட்டும் இருந்தாலும் இது நல்லாயிருக்கும். ஆனால் பூண்டும் வெங்காயம் ரெண்டுமே இல்லாமல் பண்ணும்போது இந்த சட்னிக்கு அவ்வளோ ஒரு, அதுவும் இந்த குறிப்பாக அந்த தோசையில் தடவி ஊற்றுற சட்னிக்கு வந்து அவ்வளோ மனம் இருக்காது. அதனால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணும், ரெண்டும் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த சட்னி கொஞ்சமாக எண்ணெய், அதில் பச்சை மிளகாயை முதல்ல நம்ம உடச்சி சேர்த்துருவோம். இதுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும்னு நினைக்கிறது, அந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதில் இப்போ இதோட கூட தீயை குறைச்சிட்டு, இப்போ நான் தீ கூட்டி வச்சுருந்தேன், இப்போ தீயை குறைச்சிருக்கேன். தீயை குறைச்சிட்டு கொத்தமல்லி, பூண்டு, இந்த சின்ன பல் பூண்டு தான் சொல்லியிருக்கோம், அதில் பெரிய பல் பூண்டாக இருந்தால் 2 எடுத்துக்கங்க, சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. வெங்காயம், தேங்காய், புளி, இது கொஞ்சம் அந்த காரம் புளிப்பு எல்லாம் தூக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க. அது உப்பு, இது பார்த்திங்கன்னா அது நான் கொஞ்சம் காரம் கூட போட்டிருக்கேன், இது வேணுங்கிறவங்க குறைச்சி கூட்டி உங்களோட இஷ்டம் அது காரத்துக்கு. ஆனால் புளி தான் இதுக்கு நல்லாயிருக்கு. இந்த தோசைக்கு பண்ணுற சட்னிக்கு வந்து இது எலுமிச்சை பழம் ஜூஸ் வந்து அவ்வளோ பொருந்தி வரல. நான் அதையும் ட்ரை பண்ணேன், பட் அது பொருந்தி வரல. ஆனால் அந்த புளி போடும்போது அதுக்கு ஒரு ருசி இருக்குது. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மொத்தத்தில் நான் வந்து ஒரு 20 செகண்ட் வச்சுருந்தா பெரிய விஷயம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஏன்னா நம்ம அரைச்சதை வந்து தோசை மாவில் ஸ்மியர் பண்ணுறது மாங்கல, அதை நல்லா தடவிட்டு நம்ம மடக்கும் போது அதில் கொஞ்சம் வேகும், அப்போ அந்த பச்சை வாசனை எடுபட்டுட்டு நல்ல ஒரு மணம் கொடுக்கும். அதனால் ரொம்ப போட்டு இப்போ நம்ம வதக்கிடக்கூடாது. இப்போ இதை வதக்கிட்டோம், இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி
தேங்காய், சின்ன வெங்காயம், அடுத்தது பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிட்டு உப்பு புளி சேர்த்து வச்சு நல்லா அரைச்சி வச்சிட்டோம். ஸோ இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வைக்க போகிறோம் இந்த மசாலா வறுத்து ரெடி பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. இப்போ மல்லி மசாலா தோசைக்கு நம்ம கொத்தமல்லி சட்னி ரெடி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்து இந்த மசாலா தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிருக்கு, நம்ம கடுகு போட்டுடலாம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் உளுந்து, கடலைப்பருப்பு இந்த சேர்த்துடலாம். இப்போ இதில் மசாலாவிலேருந்து இந்த பச்சை மிளகாயை பொறுக்கி எடுத்து வைக்காதபடிக்கு அதை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கோம். அதனால் வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பச்சை மிளகாயை முதல்ல சேர்த்துடலாம். அதோட கூட இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை பற்றி கொஞ்சம் மிதமாக வச்சுக்கிட்டு இந்த கலர் பருப்போட கலரு இதெல்லாம் பொரியறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் இந்த வெங்காயத்தோட கூட ஒரு சிட்டிகை உப்பு இது கொஞ்சம் வதங்கணும். நான் இப்போ மஞ்சள் தூளும் பெருங்காயமும் இன்னும் சேர்க்கலை, இனிமேல் தான் அதை சேர்க்க போகிறேன். நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கை போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த பெருங்காயம் சொன்னோம் இல்லையா, அந்த பெருங்காயம், மஞ்சள் தூள் இந்த ரெண்டுத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஒரு ஒரு நான் இப்போ சேர்த்துருக்கிறது மேக்ஸிமம் போனால் ஒரு ஸ்பூன் சொல்லலாம், இதை ஒன்றரை ஸ்பூன் சொல்லலாம், அதுக்கு மேலே இல்லை. இது அதில் ஊற்றிடணும். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவில் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல வாசனை கொடுக்குது. எல்லாம் யோசிக்கலாம், மஞ்சள் தூளோட வாசனை இருக்காதா, அது எப்படி இப்போ அந்த வாசனை போகும் அப்படின்னு. நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிறோம் இல்லையா, அந்த வதக்கிறதுலேயே அந்த வாசனை போயிடுது. ஆனால் அதுக்கு வந்து நம்ம இந்த கரைச்சி ஊற்றும் போது நல்ல ஒரு வாசனை இருக்குது இதில். இந்த மசாலாவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. இது வந்து இப்போது நம்ம அதுவே நீங்கள் வந்து பூரி மசாலா இதே மாதிரி தான் தாளிப்போம் இல்லையா, அதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட கொடுத்துக்கலாம், நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூளும் பெருங்காயம் கரைச்சி ஊற்றி அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கெல்லாம் உருளைக்கிழங்குலாம் வாங்கும்போது மாவு கிழங்குன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா அந்த மாவு கிழங்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மெல்லிய தோலாக இருக்கும் பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி வெளுத்த தோலாக இருந்ததுன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது
கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு சிட்டிகை, மேக்ஸிமம் போனால் உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் இருந்தால் பெரிய விஷயம், அவ்வளோதான். இதில் முந்திரி பருப்பு, இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட விருப்பம், அதாவது முந்திரி பருப்பு வந்து நம்ம தேவையான அளவுன்னு சொன்னோம், இது உங்களோட விருப்பம், விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். லேசாக இதை மட்டும் கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு போட்டிங்கன்னா கூடுதல் ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். அங்கே இது வந்து சில பேர் பார்த்திங்கன்னா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருப்போம், இப்போ வீடுங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இதை வறுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு வச்சுருப்போம், அந்த மசாலா வச்சுட்டு கூட மேலே வந்து முந்திரி பருப்பை அப்படியே தூவி கொடுப்போம், அந்த மசாலா மேலே கொஞ்சம் தூவி ஸோ அந்த கிறிஸ்ப்னஸ் அப்படியே இருக்கும், அது ஒரு மாதிரி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை தீயை குறைச்சிட்டு அந்த கிண்ணத்துலேயே எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மல்லி மசாலா தோசைக்கு முதல்ல அந்த சட்னி ரெடி பண்ணோம், அதையும் எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங், அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது நம்ம தோசை மாவு எடுத்து ஊற்றி அது மேலே அந்த சட்னியை தடவி மசாலா வைக்க வேண்டியதுதான். ஆனால் அதுக்கு முன்னாடி தோசை மாவு நீங்கள் அளவே சொல்லலையே, மற்றதெல்லாம் சொன்னீங்க இது சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் தோசை மாவு ரெடி பண்ணி கொண்டு வந்ததுனால அந்த தோசை மாவை உபயோகப்படுத்திக்கிறேன். இப்போ இது வீட்டில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, ஒரு கப் புழுங்கல் அரிசி, இதுக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும், அதோடு கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம். திரும்ப ஒரு தடவை அளவு சொல்கிறேன், ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, ஒரு கப் பச்சரிசி, கால் கப் உளுந்து, அதோடு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு ஒன்றாவே ஊற வச்சு வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கிரைண்டரில் நார்மலாக நம்ம தோசை மாவு இட்லி மாவு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிருங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. பொதுவாக இட்லி மாவு வந்து உங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும் புளிக்கனா, இந்த மாவு உங்களுக்கு 6 மணி நேரத்துலேயே புளிச்சிடும். காரணம் அதில் துவரம் பருப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த புளிப்பு ஜாஸ்தி ஆக ஆக அது மேலே கொஞ்சம் பொங்குறதும் ஜாஸ்தியாகும், ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பொங்கும். அதனால் இது அளவாக அரைச்சி இன்றைக்கி உபயோகப்படுத்திங்க, இதோட நாளைக்கு உபயோகப்படுத்திங்க, அப்புறம் மாவு முடிச்சுடுங்க. அதுக்கு மேலே மாவு வச்சுக்க வேணாம், புளிப்பு ஏற ஏற அந்த ருசியும் மாறும். அதே மாதிரி அரைச்சி கொஞ்சம் புளிப்பு ஏறினதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும், ஊற்ற போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சர்க்கரையை கொஞ்சம் அதோட சேர்த்து கலந்துட்டு ஊற்றணும். இப்போ ஒரு வேளை சரி மேடம் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு மாவு அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் நாங்கள் உருளைக்கிழங்கு மசாலா சட்னிலாம் உடனே பண்ணிடுறோம். இப்போ நாங்கள் வீட்டில் இட்லி மாவு தான் வச்சுருக்கோம், அந்த இட்லி மாவை வச்சு நான் எப்படி தோசை ஊற்றுறது? சாதாரணமாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுறோம், ஆனால் இந்த மாதிரி சட்னிக்கு எப்படி ஊற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இட்லி மாவில் கொஞ்சத்தை எடுத்து அதோட கூட இப்போ 2.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஒரு கரண்டி சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம கடலை மாவு அதோட போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டு அதோட கூட நல்லா கரைச்சிக்கோங்க. உப்பு பத்திரன்னா ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி தேவையான அளவு அந்த இதுவாக பதமாக கரைச்சிக்கோங்க, தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப நல்லா வரும். ஆனால் அது எப்போ நம்ம ஊற வச்சு அரைக்கிற போது ஒரு டெக்ஸ்சர்னால் இதுக்கு ஒரு சின்ன டெக்ஸ்சர் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும், அதை தவிர்த்து ருசியெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அவசரத்துக்கு பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அரைச்சி புளிக்க வச்சு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த பருப்பு அரிசியெல்லாம் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி பண்ணி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே நான் சொன்னது ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து எண்ணெய், இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 கப்பு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/4 கப்பு நெய், இந்த 1/4 பாகம் நான் அதுக்காக 1/4 கப்பு எண்ணெய் எடுத்துக்கணும், 1/4 கப்பு நெய் கலந்துக்கணும்னு சொல்லலை. இது அதாவது இந்த ரேஷியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த விகிதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த நீங்கள் இப்போ இவ்வளோ உங்களுக்கு ஒரு கரண்டி அளவு தான் ஒரு 4-5 தோசை தான் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா 1/4 கரண்டி எண்ணெயும் 1/4 கரண்டி நெய்யும் அந்த கணக்கில் கலந்து வச்சுங்க. ஸோ இந்த விகிதத்துக்காக தான் நான் அந்த கதை சொன்னேன். ஸோ உங்களுக்கு அந்த நெய் வாசனையும் இருக்கும், அதே சமயம் எண்ணெய் முழுக்க முழுக்க நெய் தான் நம்ம ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கலவையாகவும் இருக்கும், நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதனால் இது வந்து நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இனிமேல் அடுத்து நம்ம தோசையை ஊற்றி மசாலா சட்னி தடவி மசாலா தான் பண்ண போகிறோம், அது மேலே ஊற்றி உள்ளே வச்சு மடிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனிச்சிற நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது மல்லி மசால் தோசை. அதுக்கு வந்து முதல்ல நம்ம மல்லி சட்னி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், கொத்தமல்லி, புளி, உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சோம். அடுத்தது உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சிருந்த உருளைக்கிழங்கில் கடுகுளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு, கடலைப்பருப்புலாம் தாளிச்சிட்டு, அதில் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் உப்பும் சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை போட்டு, அந்த உருளைக்கிழங்கை நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு மசித்த உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். அதோட கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தையும் தண்ணியில் வச்சு கரைச்சிட்டு அதையும் சேர்த்து ஊற்றி நல்லா கிளறி அந்த மசாலாவை அழகாக எடுத்து வச்சிட்டோம். எண்ணெயும் நெய்யும் முக்கால் பாகம் எண்ணெய் கால் பாகம் நெய்யும் கலந்து ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ தண்ணி லேசாக இதில் தெளிச்சுக்கலாம். இப்போ மாவில் பார்த்தீங்கன்னா நான் சர்க்கரையும் கலந்து ரெடியாக எடுத்து வச்சு வச்சுட்டேன். இப்போ ரெடியாக இருக்குது. அடுப்பில் கல்லும் போட்டிருக்கேன். இதில் எண்ணெய் நெய் கலவையை லேசாக அது மேலே ஊற்றிடுறோம். கொஞ்சம் வேக விட்டுட்டு தான் நம்ம இந்த சட்னியை தடவணும். இல்லைன்னா அந்த சட்னியோட ஈரத்துக்கு இந்த தோசை வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கூடல மட்டும் இந்த தோசையை நல்லா ஒரு ஒரு 20 செகண்ட் அந்த மாதிரி விட்டுட்டு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தடவிட்டு எடுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஓரளவு வெந்துருச்சு பாருங்கள். இதில் இந்த மல்லி, இது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்குங்க. தடவுறதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரம் போடணும். இல்லை காரம் சரமாக பிடிக்கும்னு நினைக்கிறவங்க காரமாக போட்டு கொஞ்சம் நிறைய சட்னி தடவிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல அந்த வேகும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் சேர்ந்து இதில் கொஞ்சம் மசாலா, இந்த முந்திரி பருப்பு, இந்த தோசையை அப்படியே மடித்து எடுக்கலாம். சட்னியை தடவி இப்போ இந்த மல்லி மசாலா தோசை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இதுக்கு வந்து சைட் டிஷ் அப்படின்னு ஒரு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. விருப்பப்பட்டால் இதுக்கு மற்ற சட்னி எதுவுமே சூட் ஆகாது. நீங்கள் சாப்பிடணுன்னு சாம்பார், ஒரு மாதிரி இளம் சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, உப்பு காரம் கம்மியாக வச்சு அந்த மாதிரி ஒரு சாம்பார் தான் இதுக்கு சூட் ஆகும். பாசிப்பருப்பு போட்டு பண்ணுற சாம்பார். பட் அதர்வைஸ் இது பார்த்திங்கன்னா இது நார்மலாக நமக்கு எதுவும் சட்னிலாம் தேவைப்படாமல்
நல்லாயிருக்கும். அது ஊற ஊற இன்னும் கொண்டு உங்களுக்கு ருசி கொடுக்கும். இது கிறிஸ்பாக இருக்கும்னு உங்களால் சொல்ல முடியாது. இது வந்து சாஃப்டாக தான் இருக்கும் இந்த தோசை, ஏன்னா நம்ம சட்னி தடவுறதுனால. அதே மாதிரி இந்த சட்னி தடவுறதும் தோசையை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தடவினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பதமாக கரெக்டாக இருக்கும். இன்னும் அந்த ஈரத்துக்கு அந்த தோசை சட்னி வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்த இந்த மல்லி மசால் தோசைக்கு ஒரு சின்ன ரீகேப். இதுக்கு அந்த மேல் மாவு தோசை மாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் புழுங்கலரிசி, கால் கப் உளுந்து, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பும், ஒரு டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பும், எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா அரைச்சி நம்ம புளிக்க வச்சுருங்க. ஒரு 6-8 மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறமா அதை ஊற்ற போகிறப்போது கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்து ரெடியாக வச்சிட்டிங்க அப்படின்னா தோசை மாவு தயார். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு அதில் பச்சை மிளகாயை வதக்கி அதோட கூட கொத்தமல்லி, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், உப்பு, புளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சட்னியும் தயார். உருளைக்கிழங்கு மசாலா ஒரு கடாயை காய வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதும் உளுந்து, உளுந்தோட கூட கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சியும் கருவேப்பிலையும் அதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு அதோட கூட சிட்டிக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா அதில் வேக வச்சு மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா பிரட்டிட்டு மஞ்சள் தூளும் பெருங்காயத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அதோட ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்தீங்க அப்படின்னா மசாலா தயார். இப்போ ஒரு தோசைக்கல்ல காய வச்சு லேசாக தண்ணி தெளித்து தொடச்சிட்டு அதில் அந்த மாவை ஒரு கரண்டி ஊற்றி தோசையாக வார்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கப்புறமா இந்த மல்லி சட்னியை எடுத்து அது மேலே நல்லா தடவிடுங்க. தடவினதுக்கப்புறம் நடுவில் மசாலா வச்சு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்புலையும் கொஞ்சம் மேலே வச்சு சுற்றி எண்ணெய் நெய் கலவையை ஊற்றி நல்லா வேக விட்டு மடித்து எடுத்தோம் அப்படின்னா மல்லி மசால் தோசை தயார். ஸோ இது ரொம்ப, அதாவது யோசிக்கலாம், மல்லி வந்து மல்லி சட்னியை தனியாக பண்ணி வச்சா ஏன் நாங்கள் தொட்டு சாப்பிட மாட்டோமா, இதோட நீங்கள் ஸ்மியர் பண்ணி தான் கொடுக்கணுமா அப்படின்னா இந்த மல்லி மசால் தோசையோட ஸ்பெஷாலிட்டி அதுதாங்க. நம்ம என்ன தான் தொட்டு சாப்பிட்டாலும் நம்ம தடவி சாப்பிடும்போது அந்த தோசைக்கல்லில் அந்த சட்னி வேகிற போது ஒரு வாசனையும் அந்த ஊர்ன தோசையை சாப்பிட்ற போது கிடைக்கிற ருசியுமே எல்லாத்தையாக இருக்கும். நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். மீண்டும் ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.